ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய லக்ன பத்தியில் ஒரு நல்ல நேரத்தை வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அக்ஷய லக்ன பத்தியில் ஒரு நல்ல நேரத்தை எப்படி நிர்ணயம் செய்வது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹோரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாரம்பரிய முறைப்படியே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக, அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வயதினுடைய லக்னம்னு சொல்கிறோம். இந்த வயசுக்கு இந்த லக்னம், ஓகேங்களா, அப்படின்ற நிகழ்வு இருக்கா அப்படின்னா இருக்குது. உதாரணமாக இப்போது அவருடைய ஜென்ம லக்னம், அவருடைய ஜென்ம லக்னம் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜென்ம லக்னம் துலா லக்னம், இவருக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னம் வந்து இங்கே போயிட்டுருக்கு, இல்லைன்னா கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க, இல்லை துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னியா லக்னம்னு வச்சுக்கிட்டா கூட, கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க, கன்னியா லக்னம்னு வச்சுக்கிறோம் நம்ம. இப்போது அவருக்கு ALP லக்னம் இருக்கு இல்லைங்களா. ALP லக்னம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா தனுசு லக்னத்தில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போ தனுசு லக்னத்தில் போயிட்டுருக்கு, இவருக்கு எப்படி ஒரு நல்ல டைம் வந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம். இப்போ வந்து ALP லக்னம் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா தனுசு லக்னமாக போயிட்டுருக்கு, கன்னியா லக்னத்திலிருந்து தனுசு லக்னமாக போயிட்டுருக்கு சொல்லலாம். ஜென்ம லக்னம் கன்னியா லக்னம், இப்போ வந்து ALP லக்னம் தனுசு லக்னமாக போயிட்டுருக்கு, ஓகே. இவருக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதினு சொல்லப்படுகின்ற லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். இவருக்கு சந்திரன் சாதகமாக இருக்கா, சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா, இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சந்திர ஹோரையை, இந்த சந்திர ஹோரைன்னு சொல்கிறது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போவோம். இப்போ ஹோரை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்த அனுஷ்டிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த நல்ல நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த 6-7 பண்ணலாமா சார், 7-8 பண்ணலாமா, 8-9 பண்ணலாமா அப்படின்ற நிகழ்வு இருக்கான்னு இருக்குது. இந்த டைமில் வந்து நல்ல விஷயங்கள் செய்யலாமா, ஓகேங்களா. இப்போ ஒரு விஷயத்துக்கு கிளம்புறோம், இந்த இடத்துல கிளம்பலாமா நம்ம, இந்த டைமில் கிளம்பலாமா, ஓகேங்களா. ஒரு விஷயத்துக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறோம், ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், இந்த டைமில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ எந்த டைமில் நல்ல நேரம் அப்படின்னு எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமான்னா பண்ணலாம். அப்போது எதை வச்சு பண்ணுறது அந்த ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயத்த அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து 11 இடத்துக்குரியவன், இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, இப்போ வயதினுடைய லக்னம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வயதினுடைய லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு இந்த சந்திர ஹோரையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னென்னா, தனுசு ALP லக்னத்திலிருந்து இந்த சந்திர ஹோரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஒரு மணி நேரம், அந்த ஹோரை ஒரு மணி நேரம் வந்து சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இங்கேருந்து எண்ணணும் நம்ம, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போது 8 இடத்துக்குரியவனுடைய ஹோரையை நம்ம பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஜென்ம லக்னத்துக்கு சாதகமாக இருக்குது, இந்த லக்னத்துக்கு சாதகமற்ற தன்மையை காண்பிக்கிறது, ஓகேங்களா. 8 இடத்துக்குரியவனாக இருக்கிற அப்போ சந்திர ஹோரையை பயன்படுத்தலாமா, சரி சார் சுக்கர ஹோரையை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ALP லக்னத்துக்கு 6-11 இடத்துக்குரியவன், அதை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது. இல்லை சார் அர்ஜெண்ட்டாக பயன்படுத்தி ஆகணும். அந்த சுக்கர ஹோரை ஒரு மணி நேரம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் வந்து 6 இடத்துக்குரியனுடைய வேலையை செய்யும். அடுத்த அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா 11 இடத்துக்குரியனுடைய வேலையை செய்யும். அப்போ செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணலாமா, பண்ணலாம், ஓகேங்களா.
இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து இந்த ஹோரையை பயன்படுத்தக்கூடாது, செகண்ட் ஹாஃப் அன் அவரில் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த வீட்டுக்கு உரியவனும் சுக்கிரன் தான், இந்த வீட்டுக்கு உரியவனும் சுக்கிரன் தான். அப்போது இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் அரை மணி நேரம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு இது சாதகமாக இருக்கா? இது சாதகமாக இருக்குது. இந்த ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணலாமா? கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா? இருக்கும். இது இந்த சந்திரஹோரைன்றது தீராத பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா? இருக்கும்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைப்பாடு வரும்பொழுது எப்போவுமே இந்த அதிபதி யாருன்னா, லக்னாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானாக அவர்கள். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எப்போவுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இப்போ சாதகமற்ற தன்மையாக தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் யூஸ் பண்ணியே ஆகணுன்ற நிலைப்பாடு வரும்போது இந்த செகண்ட் ஹாஃப் அன் அவரில் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சரி சார், நீங்கள் ஹோரைன்னு சொல்லிட்டீங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை மாறும். இப்போ எந்த ஹோரை எந்த டைமில் எப்படி வரும்னு எப்படி சொல்கிறது? பஞ்சாங்கத்தில் இருக்கா அப்படின்ற நிகழ்வு இருக்கான்னா இருக்குது. இப்போ அக்ஷய லக்ன பத்தி ஆப்பில் இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸாக்டாக ஆப் சம்மந்தப்பட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஹோரை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கானா? இருக்குது. ஓகேங்களா? இன்னும் வந்து எப்படி சார் நம்ம வந்து இதை மனசில் எப்படி வச்சுக்கிறது, மனசுலேயே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வருமா அப்படின்னா வரும். எப்படி? இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோரை 6-7 என்ன ஹோரை வரும்னு பார்த்தீங்கன்னா குரு ஹோரையாக வரும். ஃபஸ்ட்டு ஹாஃப் 1 hour வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரை. அடுத்த 1 hour எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையாக வரும். அடுத்த 1 hour சூரிய ஹோரையாக வரும். 6-7, 7-8, 8-9, 9-10. ஏன் இங்கே சூரியனை போட்டிருக்கோன்னா இந்த அதிபதியை தூக்கி இங்கே போட்டிருக்கோம். ஷார்ட்டாக எப்படி ஒரு மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த ஹோரையை இங்கே இப்படி போட்டிருக்கோம். இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய். இங்கே உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சூரிய பகவான். ஏன் இதை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கணக்குக்காக போட்டிருக்கோம். சுக்கிரன், அதிபதி சுக்கிரன், அதிபதி புதன், அதிபதி சந்திரன், அதிபதி சனி, குரு. இந்த பாட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது காத்தால வியாழக்கிழமை 6-7 குரு ஹோரை நடக்கும். 7-8, 8-9, 9-10, 10-11, 11-12, 12-1, 1-2 வந்து குரு ஹோரை திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் சார் இது வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை சொல்லிட்டீங்க சார், புதன்கிழமை என்ன ஹோரஸ் ஸ்டார்ட் ஆகும்? புதன்கிழமை ஃபஸ்ட்டு ஹோரையே புதன் ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும். புதன்கிழமை புதன் ஹோரை. சார் எனக்கு திங்கக்கிழமை என்ன ஹோரை சார் ஃபஸ்ட்டு ஹோரை ஸ்டார்ட் ஆகும்? திங்கக்கிழமை 6-7 சந்திர ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும். சார் சனிக்கிழமை, சார் சனிக்கிழமை ஃபஸ்ட்டு ஹோரையே சனி ஹோரை ஸ்டார்ட் ஆகும். எப்படி இது சைக்கிள் எப்படி வரும்? புதன்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோரை 6-7 நல்ல டைம் அப்படின்னா புதன் சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த ஓரை 6-7, 7-8, 8-9, 9-10, 10-11, 11-12 சூரிய ஓரை ஆகும். ஓகேங்களா? 12-12, 12-1, 1-2 திருப்பி புதன் ஓரையை ஸ்டார்ட் ஆகும். இது ஷார்ட்டாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு இப்படி போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஹோரை இந்தையே சைக்கிளில் தான் எல்லாமே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஷார்ட்டாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் வந்து இங்கே போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கலாமான்னா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 8-ம் இடத்துக்குரியவனுடைய ஓரையும் 6-ம் இடத்துக்குரியவனுடைய ஓரையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னத்துக்கு சாதகமான ஹோரை 2 பாவம். இப்போ சனி ஹோரை, இப்போ ஏஎல்பி லக்னம் சனி ஹோரை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். 3 பாவம்
ஓகேங்களா? ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்காக ஒருத்தர் போகிறார், ஓகேங்களா? இந்த சனி ஹோரை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? நாலாவது, இப்போ குரு பகவானுடைய ஹோரை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சந்திரை ஹோரையோ இந்த சுக்கர ஹோரையோ அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். அப்படி யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணாதீங்க, செகண்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன், இந்த மாதிரி ஒரு ஹோரையை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹோரை இப்போ செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு ஹோரை என்ன சார் வரும்? 6:7 செவ்வாய் ஹோரையாக வரும், 7:8 சூரிய ஹோரையாக வரும், ஓகேங்களா? 7:8 8:9 சுக்கர ஹோரையாக வரும், அடுத்த ஹோரை புதன் ஹோரை, அடுத்தது சந்திர ஹோரை, அடுத்தது சனி ஹோரை, அடுத்தது குரு ஹோரை. இந்த மாதிரி ஒரு சைக்கிளை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக வந்து மனப்பாடம், இந்த ஆஃபை விட்டுருங்க, இதுலேயே நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹோரை எது? 6:7 சுக்கர ஹோரையாக வரும். அதே மாதிரி அடுத்த ஹோரை என்ன வரும்? 7:8 புதன் ஹோரை வரும், 8:9 சந்திர ஹோரை, 9:10 சனி ஹோரை, அது அடுத்தது குரு ஹோரை, அடுத்தது செவ்வாய் ஹோரை, அடுத்தது சூரியன் ஹோரை. இப்படி தான் வந்து ஒரு சைக்கிள் வரும். இதே மாதிரி தான் அந்த சைக்கிள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம மனசில் பதிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஈஸியாக வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமில் நல்ல டைமு, எந்த டைமை நம்ம பயன்படுத்தலாம், எந்த டைம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல டைம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அக்ஷய லக்ன பத்தத்தில் இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும், பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வகுப்பை வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அக்ஷய லக்ன பத்தத்தினுடைய வகுப்பு 15 வகுப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு அடிப்படையில் ஏபிசிடியே எனக்கு தெரியாது, ராசி கட்டங்களே எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து எப்படி வந்து ஒரு ராசி கட்டத்தை எப்படி டிசைன் பண்ணுறது, ஏன்னா ஒரு ஒரு ராசி கட்டத்தை பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து நம்ம படிச்சுக்கிறது, ஏன்னா இது எல்லாமே மேனுவல் தான், எல்லாத்துக்குமே மேனுவல் இருக்குது, எல்லா பொருட்களுக்குமே மேனுவல் இருக்குது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் நான் வந்து நாளைக்கு எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு தெரியாது. 2 கழித்து எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போது எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு நினைத்தோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போக முடியுமா? ஸ்லோவாக போக முடியும். அந்த இடத்த எப்படி ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்ஷய லக்ன பத்தியினுடைய வகுப்பை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கால் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.